ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓலா பைக் டேக்ஸியோட இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஓலா பைக் டேக்ஸியில் நிரந்தரமாக இன்சென்டிவ்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இன்சென்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருச்சு, ஒரு சில பேருக்கு வராமல் இருக்கும். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, வாங்க. இந்த இன்சென்டிவ் என்னென்ன இன்சென்டிவ் இருக்குது, இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க, வீடியோக்குள்ளாடி போகலாம். ஓலா பைக் டேக்ஸியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ், ஸ்டார்டிங் பண்ண ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவே வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஓட்டியிருக்கேன். நான் அதாவது லாக்டவுனுக்கு முன்னாடி இன்சென்டிவ்ஸ், அதாவது ஒரு 15 ஆர்டர் பாருங்கள், 16 ஆர்டர் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதிகபட்சமாக 600 ரூபாய் 700 ரூபாய் இன்சென்டிவ்ஸ் நாங்கள் தரோம்னு சொல்லி ஸ்டார்ட்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போக போக இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்சென்டிவ்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இடையில ஒரு கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு இன்சென்டிவ்ஸ் நல்லா ரெகுலராக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை எப்பயாவது ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் லாகினே பண்ணல, ஐடி மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது இன்சென்டிவ்ஸே இல்லாமல் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அதாவது 150 ரூபா இன்சென்டிவ்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல இன்சென்டிவ், அதிகபட்சமாக ஒரு 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த இன்சென்டிவ் என்னென்ன இன்சென்டிவ்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 ஆர்டர் பார்த்தா 80 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஒரு 4 ஆர்டர் நீங்கள் பார்க்குறீங்க, 40 ரூபா, அடுத்து ஒரு இன்னொரு 3 ஆர்டர் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 80 ரூபா, டோட்டல் என்னாச்சு 120 ரூபா அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 ரூபா வரைக்கும் இன்சென்டிவ்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். இன்சென்டிவ்ஸ் மூலியமாகவே நல்ல ஒரு ஏனிங்ஸ் கிடச்சிட்ருக்கு. இந்த ஜாபை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயன்படுத்திக்கிங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க, பைக் டாக்ஸியை மட்டும் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொடுக்கும்போது நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஓலா பைக் டாக்ஸின்றது நல்லா ரீச்சில் போயிட்டு இருக்கு. அந்த பீக் டைம் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். அந்த பீக் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பீக் டைம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஆஃபீஸ் நிறைய பேர் போயிட்டு வரனால ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணிலேருந்து நைட் ஒரு 10-11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் அடிச்சுக்கினே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஸோ அந்த டைமில் நல்லாவே ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மற்ற நிறுவனம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஓலாவில் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனாலே உங்களுக்கு ஒரு 45-50 ரூபா ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ் தான் அதிகமாக வரும். ஆன்லைன் பேடு வரவே வராது. நீங்கள் பயப்படவே வேணால், கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் போட்டாலே கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓலா பைக் டேக்ஸில் ஒர்க் பண்ணலாமா ஒர்க் பண்ணல கூடாதான்ற கான்செப்ட் நம்ம கிடையாது. இன்சென்டிவ்ஸ் தெரிஞ்சுக்குங்க, எவ்வளோ இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்துங்க, லாஸ்ட் 15 ஆர்டர் நீங்கள் லாஸ்ட் முடிச்சிங்க அப்படின்னா 250 ரூபா டோட்டலாக கவுண்ட் பண்ணி அதே உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வந்துடும். இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்னிங்ஸ் அமௌண்ட் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 55 ரூபா பே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் கஸ்டமர்ட்ட 65 ரூபா வாங்குற மாதிரி இருக்கும். அந்த 15 ரூபா உங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ஓலா நிறுவனத்துக்கு நம்ம கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கமிஷன்ஸ் வந்து இந்த இன்சென்டிவ்ஸ் மூலம் கழிச்சிட்டு வரும்போது அந்த ஏர்னிங்ஸ் முழுக்க நம்ம கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த இன்சென்டிவ்ஸ் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஓலா நிறுவனத்துக்கு நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வேணாம், நீங்கள் குழைக்கிற காசு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓலா பைக் டாக்ஸி மட்டுமே ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 600 ரூபா 700 ரூபா வரைக்கும் தாராளமாக ஆன் பண்ணலாம். பார்ட் டைமருக்கு ஒரு பெஸ்ட்டான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா பைக் டாக்ஸினு சொல்லலாம். ஆனால் இன்சென்டிவ்ஸ் அள்ளி கொடுக்குறாங்க. இந்த இன்சென்டிவ்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நண்பர்களுக்கு இன்சென்டிவ்ஸ் தெரியலை, உங்களுக்கு வந்து ஷோ ஆகலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷோ ஆகிறவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ப்ரோ எனக்கு ஷோ ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.